ஹலோடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கு தமிழக அரசானது ஒரு முக்கியமான ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கு வகுப்புகள் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை செப்டம்பர் ஒன்றில் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அனைத்து வகை கல்லூரிகளும் செப்டம்பரில் ஒன்றில் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் ஐம்பது சதவீத மாணவர்களை கொண்டு சுழற்சி முறையில் பாடங்களை நடத்த பள்ளிகளையும் கல்லூரியும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நிறைய மாணவர்கள் டவுட்னா வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிக்கூடமாக மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டும் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பது சதவீத மாணவர்கள் சுழற்சி முறை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பறையில் நாற்பது மாணவர்கள் இருந்தாங்கன்னா முதல் நாள் இருபது மாண இருபது சதவீத மாணவர்கள் இருபது மாணவர்கள் வரணும் மறுநாள் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் ஓகேங்களா அப்போ வாரத்துக்கு மூணு நாள் இது அந்தந்த பள்ளிக்கூடங்களில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்தந்த கல்லூரிகளில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பொறுத்தே தான் சுழற்சி முறையில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் ஓகேங்களா உங்கள் ஸ்கூலில் வந்து ஓவர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க இல்லை சில பள்ளிகள் கல்லூரிகள் ஸ்ட்ரென்த்து வந்து குறைவாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிடுவாங்க இப்போ சுழற்சி முறை அப்படின்னா மாணவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ வாரத்துக்கு மூன்று நாட்கள் வகுப்புகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் வாரம் ஆறு நாள் அல்லது ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக பள்ளிகளும் கல்லூரிகளும் நடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கிளாஸஸ் ஒன்னுலேருந்து எட்டு வரைக்கும் அதாவது எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஸ்கூல் ரியோப்பனிங் எப்போ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸஸ் நைன்த்து டு டுவெல்த் வந்து ரியோப்பன் பண்ணியிருக்காங்க இதை டூ வீக்ஸ் வந்து எந்த மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா மாணவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை தொடர்ச்சியாக பள்ளியில் வந்து சுமூத்த நடக்குது கோவிட் உடைய பாதிப்பும் தொடர்ச்சியாக குறையுதுண்டா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழக அரசு ஒரு ஆலோசனை பண்ணி அதற்கான அஃபீஷியல் அப்டேட்டை கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ க்ளாஸஸ் நைன்த்து டு டுவெல்த் திறந்த பிறகு சில சிக்ஸ் டு எயித்து எப்பன்னு கேட்குறாங்க க்ளாஸஸ் ஒன் டு ஃபிஃப்த் எப்பன்னு கேட்குறாங்க அதற்காக தமிழ் அரசு இதற்கான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டையும் கொடுத்துச்சு இந்த லாக்டவுன் கைட்லைன்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த கிளாஸஸ் நைன்த்துலேருந்து டுவெல்த்து மாணவருடைய இந்த வருகை எப்படி இருக்குது மாணவர்களுக்கு பாதிப்பு எப்படி இருக்குது என்பதை கண்காணித்து ஒரு ஆலோசனை பண்ணி அதற்கான அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பஸ்ட் தேங்க்யூ